நம்பிக்கையின் நகரம், நல்ல எழுச்சியின் இடம் சென்னை என்று அழைக்கப்படும் மதராசப்பட்டினம். பலமுறை பல பேரிடர்கள் வந்து அழிக்க முயன்றாலும் திரும்பி வலுவாக மீண்டு வருவது நம் சென்னையின் பழக்கம். ஊரே மூழ்கடிக்க பெருக்கெடுத்து வந்த வெள்ளத்தை அன்பெனும் வெள்ளத்தால் வென்றது நம் சென்னை. அடுத்தடுத்து புயல்கள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து சென்றவர்கள் நம் சென்னை மக்கள். இப்போ கிருமி ஒன்று நம்ம சென்னையை ஆட்டி படிச்சிட்ருக்கு. ஊரே எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா. மக்கள் எல்லாரும் பழைய சென்னையை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. எப்படி இருந்த ஊர், திரும்பி வருமா அந்த சந்தோஷ நாட்கள். காலையில் குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற அம்மா, ஓடி போய் பஸ் ஏறுற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், தலையெழுத்தேன்னு ஆஃபீஸ்க்கு போகிற ஒர்க்கர்ஸ்னு பரபரப்பாக இருந்த ஊர் திரும்பி வருமா. சண்டே ஆனால் பீச் மால் கேங் கேங்காக கிளம்பி போய் எல்லோரும் ஒன்றா ஃபன் பண்ணிட்டு இருந்த நாட்கள் எல்லாம் எப்போ திரும்பி வரும். படிக்கக்கூட காலையில் எந்திரிக்காத நம்ம 4 மணிக்கு அலாரம் வச்சு குளித்து கும்பலாக தேட்டருக்கு போய் கிளம்பி ஃபிசில் பறக்க ஃபஸ்டே ஃபஸ்ட் ஷோ பார்த்த நாட்கள் திருப்பி வருமா? வரும். நம்ம பார்க்காத புயலா, நம்ம பார்க்காத நிலநடுக்கமா, நம்ம பார்க்காத மழையா இல்லை வெயிலா, இப்படி எல்லாத்தையும் நேரடியாக பார்த்து போராடி ஜெயிக்கிறக்கு நம்ம ஊருக்கு தாங்க இருக்குது. இந்த கிருமி வேணும் நமக்கு பெருசு இல்லை. ஒழுங்காக சமூக இடைவெளியை விட்டு மாஸ்க் போட்டு தடுப்பூசி போட்டுட்டு சென்னை மக்களோட ஒற்றுமை எப்பயும் போல் இருந்தாலே இந்த கிருமியை நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். இதையெல்லாம் திருப்பி பண்ணாலே நம் பழைய நாட்கள் திருப்பி கண்டிப்பாக வரும். ஒன்றாக இணைவோம், வலுவாக எழுவோம். 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 எதுக்கு இவ்வளவு எமோஷன் வரீங்க? நான் தல சான்ஸ் இல்லை.